நாம் அதிகமாக எஸ்சிடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது கிடையாது. சரி, தீபாவளி ஆச்சே, நம்ம இந்த எஸ்சிடிசி பஸ்லேயே போகலாம், அதுதான் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு எஸ்சிடிசி பஸ்ஸில் ஏறினா டிரைவரை காணோம். சரி, ஏறி போயிட்டு உக்காந்து கொஞ்சம் நேரம் தூங்கலாம், அதுக்குள்ளே வந்து டிரைவர் எடுத்துகிட்டு வரன்ட்டு நானும் போய் ஏறி உக்காந்து படுத்து கொஞ்சம் பயத்தோடையே தூங்கிட்டேன். தூக்கத்திலே ஒரு யோசனை வந்துச்சு, அது என்னென்னா, நாம் இன்றைக்கி வீடியோ போடல, அதனால் இந்த எஸ்சிடிசி பஸ்ஸை பற்றி வீடியோ போட்டுற வேண்டியதான். இப்போ பேசுகிறது என் மனசாச்சுங்க, இந்த எஸ்சிடிசி பஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, படுத்துக்கிட்டே போகலாம். நீங்கள் மற்ற பஸ்லேருந்து கம்பேர் பண்ணும்போது எஸ்சிடிசி பஸ்ஸு ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு எல்லாமே நம்ம நினைப்போம், அது கண்டிப்பாக கிடையாது. ஒரு 30 ரூபா அதிகமாக இருக்குது டிக்கெட் ப்ரைஸ் வந்து, ஒரு 30 ரூபா அதிகமாக இருக்குங்க, அதிகமாகலாம் கிடையாது, 30 ரூபா அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக உக்காந்துட்டு போகலாம். அப்புறம் நல்ல சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குஷன் டைப்பில் இருக்குது, சீட்லாம் நல்லா ஈஸியாக சாஞ்சிக்கலாம். மற்ற பஸ்ஸில் நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது அந்தளவுக்கு கம்ஃபர்ட் கிடைக்குமான்னு தெரியாது. எஸ்சிடிசி பஸ்ஸில் குறிப்பிட்ட பர்சன் மட்டும் ஏற்றுவாங்க, நல்லா கம்ஃபர்ட் கிடைக்கும். இதில் வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குதுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்னரில் சார்ஜிங் போர்ட் இருக்குது, டிவி இருக்குது. ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் அப்படியே லைட்டும் வந்துச்சுங்க. நான் ஆன் பண்ணிக்கிறேன், பஸ் தான் ஆன் பண்ணியிருக்கேன், எப்படி அது ஏறியும், அது ஏறியில. அந்த மாதிரி ஒவ்வொரு சீட்டு பக்கத்துலேயும் சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, எல்லா சீட்டுக்கும் பக்கத்துலையும் ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. சரி, நம்ம ரெஸ்ட் ரூம் எப்படி இருந்துட்டு நம்ம பார்க்கலாம். சரி, கரெக்டாக வாக் பண்ணுறதுக்கு இருக்கும், லாஸ்ட்டில் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, அந்த ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, பார்த்ததுக்கு ஒன்றே ரெஸ்ட் ரூம்னு இருக்குது, நல்ல மிரர் டைப்பில் நல்லா இருந்துச்சு, ஆனால் அது மிரர் இல்லை, மிரர் டைப்பில் இருந்துச்சு, அது மிரர் இல்லை. சரி, நம்ம உள்ளே எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம திறந்து காமிக்கலாம். நம்ம மாலுங்க எங்கே போனாலும் சேட்டையை காட்ட மறக்கிறதே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும், டாஸ்மாக் கவர்மெண்ட்டோட மொத்த வருமானமும் இது உள்ளே தாங்க படுத்து தூங்குது. ஸோ டாய்லெட் வந்து ரெஸ்ட் ரூம் நீட்டாகவே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், டாஸ்மாக் கவர்மெண்ட்டோட மொத்த வருமானமும் இது உள்ளே தாங்க படுத்து தூங்குது. ஸோ டாய்லெட் வந்து ரெஸ்ட் ரூம் நீட்டாகவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு, நான் காமிச்சிட்டேன். இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன், இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் முடிஞ்ச எஸ்சிடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள்.